இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நம்ம வாழ்நாளில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்கம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம் அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பேசுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் வர ஒரு செலிபிரிட்டி அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துருங்க. நாட்டுப்புற பாடல்களாலும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பாலும் ரசிகர்களின் மனதை வென்ற பறவை முனியம்மா உடல்நலக்குறைவாலும் வறுமையாலும் பரிதவித்து வருகிறார். சிங்கம் போல நடந்து வர்றான் செல்ல பேராண்டி என்ற ஒரே ஒரு பாடல் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்தவர் பறவை முனியம்மா. மதுரை அருகே பறவை என்ற கிராமத்தைச் சேர்ந்த இந்த கலைமாமணிக்கு வயது 83. நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர பாத்திரங்களில் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் பறவை முனியம்மா. அனைவரையும் சிரிக்க வைத்த இந்த பெண் கலைஞர் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் குன்றி வாடி வருகிறார். திரையுலகில் சம்பாதித்ததை கொண்டு மகள்கள் 3 பேரை கரை சேர்த்த அவர் 2014 கணவர் வெள்ளைச்சாமியின் மறைவுக்கு பிறகு உடல்நலம் குன்றி திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். மருத்துவ சிகிச்சைகளிலேயே நகரும் வாழ்வில் தற்போது எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலையில் உள்ளார் பறவை முனியம்மா. கடந்த 3 மாதங்களாக அவரை தனியார் மருத்துவமனையில் வைத்திருந்த உறவினர்கள் போதிய பணம் இல்லாமல் வீட்டிலேயே வைத்து வைத்தியம் செய்து வருகின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்ட நிதித்திட்டம் மூலம் மாதம் 6000 கிட்டினாலும் அந்த தொகை சிகிச்சைக்கு போதவில்லை என்கின்றனர் குடும்பத்தினர். அவங்களுக்கு உடல்நலம் வந்து இந்த 3 வருஷமாகவே சரிவர உடல்நலம் சரியில்லை. ஆனால் கலைமாமணி விருந்து வாங்கிட்டு வந்த மறுநாளே அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. கிட்னியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கையில் கிட்னியில் உப்பு உறைஞ்சிருச்சு, ஹார்ட்டில் நீர் கோர்த்துருச்சு, முறையீரலில் நீர் கோர்த்துருச்சு. எவ்வளவோ வைத்தியம்லாம் நாங்கள் பார்த்து பார்த்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச மட்டுக்கும் அந்த அம்மா சம்பாத்தியம் முடிஞ்ச மட்டுக்கும் வைத்தியம் பார்த்து பார்த்துருக்கோம். இப்போ எங்களால் அவங்களுக்கு ஏண்ட மட்டுக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு எங்களால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் சரிப்படலை. அதனால் அரசு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். அதைத்தான் நன்றியோட வணக்கத்தோடு எதிர்பார்க்குறோம். தனது வசீகர குரலால் ரசிகர்களை கவர்ந்த பறவை முனியம்மா தனது தற்போதைய நிலையை மங்கிய குரலால் கூறுகிறார். உறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னென்னா என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியல. எனக்கு மேலே வலிக்குது, நடமாட்டமில்ல, சாப்பிட முடியல. எஸ், கண்டிப்பாக எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்க பறவை முனியம்மா ரொம்ப சூப்பரான ஒரு செலிப்ரிட்டி, நல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் செம்மையாக பாடக்கூடியவங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க இருக்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிற கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஏன் இந்த நிலைமை அவங்களுக்கு யோசிங்களேன். அவங்க கலைமாமணி விருது வாங்கினவங்க, அவங்க வாழ்ந்த காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க நாட்டுப்புற பாடல்கள் ப்ளஸ் வந்து சினிமா பாடல்களில் சிங்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே ஏன் அவங்களால தன்னோட இறுதி காலகட்டத்தில் நிம்மதியாக வாழ முடியல? அதுக்கான ஒரு பதில் தான் இந்த காணொளி. ஏன்னா அவங்க சாகுற வரைக்கும் ஆக்டிவ் இன்கம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு அந்த படத்தில் நடிச்சா காசு, நடிக்கலாம் காசு கிடையாது. அவங்க அன்னைக்கு வேலை செஞ்சா காசு, வேலை செய்யலாம் காசு கிடையாது. இதே மாதிரி நம்மளும் அன்னைக்கு நம்ம வேலை செஞ்சாதான் காசு, நம்ம வேலை செய்யலாம் காசு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சாகுற வரை நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம உடம்பால உழைக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு காசுன்றது வராது. நம்மளோட கடைசி காலமும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு வேலையை மட்டும்தான் நம்ம சார்ந்திருக்கோம்னா நம்மளோட நிலைமையும் இந்த மாதிரி தான் இருக்கும். வேற என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணலாம். அது என்ன பிரதர் பாசிவ் இன்கம்? பாசிவ் இன்கம்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வேலையே செய்யலனாலும் நம்ம காசு வரும். அதுக்காக வேலை செய்யாமல் வரும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் 4-5 வருஷம் நம்ம ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணோம், அதுக்காக நம்ம உயிரை கொடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேலை செய்யலனாலும் நம்ம காசு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு 500 அபார்ட்மெண்ட் கட்டுறோம்னு வச்சுக்கலாம். அதாவது 500 வீடு கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறோம்னு வச்சுக்கலாம். அப்படின்றது போது ஒரு 4-5 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்துட்டு பணம் நம்ம போடணும், அந்த இடத்துல போயிட்டு நின்று பார்க்கணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த 500 வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒத்த பைசா செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாதம் மாதம் நமக்கு வாடகை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த 500 வீட்லேருந்து. அப்போது அந்த 4-5 வருஷம் நம்ம உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யலாம் காசு வரும். இதுதான் பாசிவ் இன்கம். பட் இந்த மாதிரி பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா
கோடி கணக்கில் முதலீடு வேணும். நம்ம ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சனா கண்டிப்பாக கோடி கணக்கில் முதலீடு யாராலையும் போட முடியாது, லட்சக்கணக்கில் முதலீடு போடலாம், பட் அதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எந்த முதலீடுமே இல்லாமல் ஒரு பேசிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசித்த போது தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஆக்சஸ் ஒரு ஆப் கான்செப்ட்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆக்டிவ் இன்கம்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா சாவர வரையும் வேலை செய்யணும், பாசிவ் இன்கம்காக நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா 3-4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.